வெல்கம் டு ஷியர் ஜகதீஷ் கருப்பையா யூடியூப் சேனல் நேர்களா நிர்வாகம் அன்பான காலை காலை நேர வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களில் அட்டுழியம் செய்யக்கூடிய அழிக்கக்கூடிய எலிகளை பிடிக்கும் ஒரு முறையை அதாவது பழைய காலத்து முறையை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் சுமார் ஒரு முந்நூறு வருடங்களாக பா கடைபிடித்து வரும் ஒரு பழக்கத்தை இங்கே பார்க்க இருக்கிறோம் என்னென்னு பார்ப்போம் இது பேர் கிட்டின்னு சொல்லுவாங்க எலிகளை பிடிக்கிறதுக்கு எலி மட்டும் கிடையாது பாம்புகளையும் கூட பிடிக்கலாம் மூங்கில் மூங்கிலால் செய்யப்பட்டது இது பாருங்கள் இந்த மாதிரி இதில் ரெடி பண்ணி பச்சரிசி வச்சு வச்சிட்டோம்னா எலி வந்து சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்லா மாட்டிக்கிட்டாங்க இதுதாங்க சுமார் வந்து ஆங்கிலேயர்கள் காண்பி அதை பழக்கப்படுத்திய ஒரு பழக்கம் சொல்லலாம் இது இது பேர் வந்து எலிகட்டி நான் இது வந்து சமீப காலத்தில் வந்து பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா எல்லாம் மருந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை வச்சு பட் அதில் அந்தளவுக்கு ஒரு பயனுள்ளதாக கிடையாது இதில் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து மாட்டிடும் ஏன்னா அரிசியில் பச்சை அரிசியில் தேங்காய் நெய்யை கலந்து தேங்காய் சில்லுகளையும் கலந்து வச்சோம்னா இந்த கிட்டியில் வந்து மாட்டிக்கிறோம் அதாவது சாயங்கால நேரத்தில் வந்து வச்சுட்டு காலையில் வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க அப்படி ஏற்றாண்ணே ஆ எலி பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்து குடிக்கிறது ம் அப்படி ஏத்து வைக்கணும் இந்த சிவாங் குதித்தா அதில் வைக்கண்ணே அடவில் குத்துறோமா இல்லை குத்துவேன் குச்சிக்காமி காமிங்க குத்தான நடவில் வச்சு ஓகே இப்போ இது எலி எங்கே வந்து விழுவும்

நம்ம இந்த எலி கிட்டே அதாவது பிரிட்டிஷ் வந்து எலி ரேட் கிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தத நம்ம ஆளுங்க எலி கிட்டி அப்படின் சொல்லி அதை மாற்றிட்டாங்க ஸோ அதான் இது கிட்டத்தட்ட முந்நூறு வருஷமாக இந்த பழக்கம் இருக்குது நல்ல ஒரு பழக்கம் வீட்டில் கூட செய்யலாம் அந்த மாதிரி இதை இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷெப் ஜெகதீஷ் குறிப்பை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்